வணக்கம் நேயர்களே, நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட கோச்சை சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போது நாங்கள் காம்பவுண்டிங் பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து சிம்பிளாக என்னை ஒரு கொஷின் கேட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் இப்போ வந்து உங்ககிட்ட 10 லேக்ஸ் வந்து கேஷாக கொடுக்குறேன் இன்ஸ்டண்ட்டாக, அதை வாங்கிக்குவீங்களா இல்லை வந்து ஒரே ஒரு பைசா உங்கள் அக்கௌண்ட்டில் நான் கிரெடிட் பண்ணுறேன், ஆனால் அந்த ஒரு பைசா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 31st டே வந்து என்ன வருதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு பைசா வந்து என்ன ஆக போகுது, என்ன தான் டபுள் ஆனாலும் வந்து பெரிய காசு வரப்போகிறது இல்லை, ஏன்னா அது வெறும் ஒரு பைசா தான். ஸோ 10 லேக்ஸ் எதுக்கு நம்ம விடணும், நான் இன்ஸ்டண்ட்டாக 10 லேக்ஸ் வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற கடனில் அடைச்சிட்டு நிம்மதியாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார், சரி ஓகே நீங்கள் வாங்கிக்கிங்க, ஆனால் அந்த ஒரு பைசா வந்து எவ்வளோ காசாக டபுள் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ அதை நம்ம பார்க்கலாமா? இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 பைசா இருக்குது, ஓகேங்களா? அது அப்படியே டபுள் ஆகிக்கிட்டே இருக்குது, 2 பைசா, 4 பைசா, 8 பைசா அப்படின்னு சொல்லி டபுள் ஆகிட்டே வருது. 15th டே பார்த்தனாலும் வெறும் 163 ரூபாய் தான் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் 28th டே என்ன வரும்னு உங்களுக்கு தெரியுமா? 28th டே இப்போ பார்த்தீங்கன்னா 13 லேக்ஸை கிராஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம டே 1 ஃபுல்லாக லம்சமாக வாங்கியிருந்தோம்னா 10 லேக்ஸ் தான், 28 டேஸ் வெயிட் பண்ணியிருந்தோம்னா அது 13 லேக்ஸ் ஆயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. ஸோ இந்த 13 லேக்ஸ் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? 26, 52, 1 க்ரோர். ஸோ 31st டே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 க்ரோர் ரூபீஸ், ஓகேங்களா? 1st டே 10 லேக்ஸாக இருந்திருக்கும், ஆனால் நம்ம வந்து காம்பவுண்ட் பண்ண விட்டனால வெறும் 1 பைசா பார்த்தீங்கன்னா 1 க்ரோராக காம்பவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே வந்து 2 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி சிம்பிளாக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக உடனே அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணாமல் அதை அப்படியே காம்பவுண்ட் பண்ண விட்டிங்கன்னா 1 பைசா இருந்தால் எவ்வளோ ஆகுன்றத உங்களுக்கு நான் லைவாக கால்குலேட் பண்ணி காமிச்சேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லாங் டேர்ம் பிளான் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற எஸ்ஐபி வந்து டபுள் ஆகுறதுக்கு, உங்களோட ஆக்சுவல் கார்பஸ் வந்து டபுள் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்ற எக்ஸாம்பிள், ஓகேங்களா? இங்கே நான் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 25,000 மந்த்லி போடுறேன், அசம்ஷன் வந்து 15% வந்து அசம்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ 1st 8 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 25,000 எஸ்ஐபி பண்ணுறேன் அப்படிங்கன்னா அரௌண்ட் 45 லேக்ஸ் தான் வரும், ஓகேங்களா? ஸோ அது ஃபைன், ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆச்சு இது. நெக்ஸ்ட் 4 வருஷத்தில், அதாவது 12 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 45 லேக்ஸ், 1 க்ரோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் அந்த 45 லேக்ஸ் வந்து உங்களுக்கு டபுள், மோர் தென் டபுள் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 இயர்ஸ், அதாவது 22 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா 1 க்ரோர் பார்த்தீங்கன்னா 5 க்ரோர் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆச்சு எனக்கு 1 கோடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 1 கோடி 5 கோடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 க்ரோர் வந்து ஆல்மோஸ்ட் 10 க்ரோர் ஆகும். நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் வந்து இந்த 9 க்ரோர் 18 ஆகும். இந்த 18 வந்து 36 ஆக ஆகுது. ஏன்னா எவ்ரி 4 இயர் பார்த்தீங்கன்னா உங்களோட மணி வந்து டபுள் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து எஸ்ஐபி பண்ணிவிட்டு, ஈவன் உங்களால் ஒரு ஸ்டேஜில் வந்து எஸ்ஐபி கண்டினியூ பண்ணல முடியலன்னா கூட எஸ்ஐபியை பாஸ் பண்ணுவீங்க, ஆனால் இருக்கிற கார்பஸை ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிடாதீங்க. ஸோ ஈவன் வந்து இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட 22 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 க்ரோர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் ஈவன் நீங்கள் எஸ்ஐபி பண்ணலனாலும் உங்களோட கார்பஸ் அப்படியே லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதுதான் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இல்லை கோல் அச்சீவ் பண்ணுறோம், அமௌண்ட்டு தேவைன்னா மட்டும் ரிடீம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ லாங்காக ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணாலும் எவ்வளோ நாள் அதிகமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஷார்ட் டேர்மில் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.